வணக்கம் மலை நியூஸ். ஆரணி அறுபடை வீடு முருக பக்தர்கள் பேரவை சார்பில் சிறுவாபுரி கோவிலுக்கு காவடி பயணம் மேற்கொள்ளப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் சோலாவரம் ஒன்றியம் ஆரணி தமிழ் காலனியில் உள்ள அறுபடை வீடு முருக பக்தர்கள் பேரவையின் சார்பில் 29ஆம் ஆண்டு பங்குனி உத்தர திருவிழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதை முன்னிட்டு கடந்த 26/2/2021 வெள்ளிக்கிழமை காப்பு கட்டும் நிகழ்ச்சி துவங்கியது. அன்று கிராம கோவில்களுக்கு வடை, பொங்கல் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. சனிக்கிழமை சிறப்பு பூஜை நடைபெற்றது. நேற்று காலை சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு வேல்காவடி, மயில்காவடி, பால்காவடி, கூண்டுக்காவடி, தேர்காவடி, அழகு குத்துதல் உள்ளிட்டவைகள் உடன் பெண் பக்தர்கள் பால் குடங்களை சுமந்த வண்ணம் சிறுவாபுரி கோவிலுக்கு நடைப்பயணமாக சென்றனர். திங்கட்கிழமை மதியம் அன்னதான நிகழ்ச்சியும் செவ்வாய்க்கிழமை இரவு அறுபடை முருகன் திருவீதி உலாவும் விளக்கு பூஜையும் நடைபெறுகிறது. புதன்கிழமை இரவு சிறப்பு பூஜைக்கு பின்னர் காப்புக்கட்டி விரதம் இருக்கும் பக்தர்கள் அறுபடை வீடுகளுக்கு பயணம் மேற்கொள்கின்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை குருசாமிகள் மகேந்திரன், ரவி ஆகியோர் தலைமையில் அறுபடை வீடு முருக பக்தர்கள் பேரவை மற்றும் கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர்.